தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்புக்கு மத்தியிலும் வேளாண் துறை பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருகின்றனர். மனதின் குரல் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நரேந்திர மோடி அரசு பதவியேற்றதன் 7ஆம் ஆண்டு நிறைவு. மக்கள் சேவை தினமாக பிஜேபி கடைபிடிப்பு. தமிழகத்தில் அரசின் நோய் தடுப்பு நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் அதிக அளவு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாடு முழுவதும் கொரோனா தொற்று தினசரி பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. குணமடைந்தோர் சதவீதம் 91.25% அதிகரிப்பு. ரயில்கள் மூலம் 21,000 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் பல்வேறு மாநிலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அமைச்சகம் தகவல்.